அன்பிற்கினிய மாணவர் செல்வங்களே இன்று ஆய்வுக்கூடம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஆய்வுக்கூடம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு பதினெட்டு திசுக்களின் அமைப்பு என்கின்ற பகுதியில் தாவரங்களின் திசு அமைப்புகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இப்பாட செல்வதற்கு முன்னர் உங்களிடம் சில கேள்விகள் கேட்க இருக்கின்றேன் புரோ என்றால் என்ன அந்த வார்த்தையை பார்க்கலாம் என்றால் முதலாம் எளிமையான மேம்பாடு அடையாத இப்படி பல்வேறு அர்த்தங்களை நாம் சொல்லலாம் முதலாம் அல்லது எளிமையான அல்லது மேம்பாடு அடையாத கேரியோ என்றாலே உட்கரு என்ற அர்த்தம் கேரியோ என்றால் உட்கரு அப்ப புரோ கேரியாட்டிக் என்றால் மேம்பாடு அடையாத அல்லது எளிமையான உட்கருவை கொண்டுள்ள உயிரினங்கள் என்று எடுத்துக்காட்டு சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்ட் பாக்டீரியா சரிங்களா சோ சயனோ பாக்டீரியங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீல பசும் பாசிகள் அப்போ பாக்டீரியங்களும் சயனோபாக்டீரியங்களும் பாக்டீரியங்களும் வகையான உயிரினங்கள் யூ என்றால் ப்ரூ உண்மை கேரியோ என்றால் உட்கரு அப்போ உண்மையான உட்கருவை கொண்டுள்ள உயிரினங்கள் யூ கேரியாட்டிக் வகையான உயிரினங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அமிபா அப்போ ஒரு செல்லாலான அமிபா யூ வகையான ஒரு செல் அது ஒரு செல் யூ வகையான பல செல் உயிரினங்கள் காணப்படுகின்றன அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும் இப்போ அமிபாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு செல் அந்த ஒரு செல்லுக்குள்ளேயே அந்த செல்லுக்கு தேவையான அத்தனை வளர்ச்சதை மாற்றங்களும் நடைபெறுது இல்லையா செல் சுவாசம் கழுணீக்கம் உணவூட்டம் இனப்பெருக்கம் இது அத்தனை உடல் செயலியல் நிகழ்ச்சிகளும் அந்த ஒரு செல்லுக்குள்ளேயே நடைபெறுகிறது ஆனால் பல செல் உயிரினங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்வதற்கேற்ற பிரத்யேகமான உடல் அமைப்புகளும் திசுக்களும் காணப்படுகின்றன விலங்குகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜைகோட் என்கின்ற ஒரு செல் மைட்டாசிஸ் செல் பகுப்பின் காரணமாக கருவா மாறுது கருவானது திசுக்களாக மாறுது திசுவானது திசு தொகுப்புகளாக மாறுது திசு தொகுப்பானது உறுப்புகளை உருவாக்குது உறுப்புகளெல்லாம் சேர்ந்து உறுப்பு மண்டலங்களை உருவாக்குது உறுப்பு மண்டலங்கள் சேர்ந்து ஒரு முழு உடலை உருவாக்குகிறது இன்று பார்க்க இருப்பது தாவரத்தில் உள்ள திசுக்களின் அமைப்பு தாவரங்களில் குறிப்பாக பூக்கும் தாவரங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா பாலினை பெருக்கு நடைபெறும் இது வந்து ஒரு பூ இதுல பார்த்தீங்கன்னா நான்கு பாகங்கள் காணப்படும் ஒன்று இது கீழே இருக்கிறது புள்ளி வட்டம் இது அள்ளி வட்டம் அதுக்கு அடுத்த வட்டம் மகர்ந்த தாழ் வட்டம் நடு மையப்பதில் இருப்பது சூலக வட்டம் இப்போ இந்த நான்கு பாகங்கள்ல மகர்ந்த தாளும் சூலகமும் இனப்பெருக்கத்தோடு நேரடி தொடர்புடைய பாகங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் மகரந்தாள் வட்டம் சூலக வட்டம் இது ஏன் நான் சொல்றேன்னா ஒரு தாவரத்துல திசுக்கள் எவ்வாறு உருவாக ஆரம்பிக்குது என்பதை பற்றி சொல்வதற்கு முன்னர் ஒரு மலரை சார்ந்த பண்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்ப இதுல மகர்ந்த தாள் என்பது ஆண் பாகம் சூலகம் என்பது பெண்பாகம் சரிங்களா மகரந்தாள் என்பது ஆண்பாகம் சூலகம் என்பது பெண்பாகம் அப்போ மலர் முதிர்ந்தவுடன் மகர்ந்தப்பை வெடிக்கும் மகர்ந்தப்பைக்கு உள்ள இருக்கின்ற மகர்ந்த தூள்கள் சூழ்முடிக்கு போகும் சூலகத்தினுடைய சூழ்முடிக்கு போகும் சூழ்முடியில் வந்து விழுந்தவுடன் மகர்ந்த தூள் மகர்ந்த குழலை உருவாக்கி மகர்ந்த குழலானது கருப்பையை நோக்கி வளர்ச்சியடையும் மகர்ந்த குழலின் முனையில் உள்ள இரண்டு கேமிட்டுகளில் ஒன்று அண்டத்துடன் இணைந்து ஜைகோட்டை உருவாக்கும் அப்போ கேமிட்டும் பெண்கேமிட்டும் இணைந்து உருவாகின்ற ஒரு செல்லாலான அந்த அமைப்பிற்கு ஜைகோட் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஜைகோட் மைட்டாசி செல் பாய்ப்பின் காரணமாக ஒரு திசு திரளை உருவாக்கும் அதுவே கரு என்று அழைக்கப்படுகிறது ஒரு கருவில் ஆரம்ப காலகட்டத்தில் காணப்படுகின்ற தொடர்ந்து பகுப்படையும் தன்மையை பெறுகின்ற அந்த செல்களுக்கு ஆக்கு திசுக்கள் என்று அழைக்கப்படுகிறது

அனைத்து வகையான திசுக்களும் ஒரு தாவரத்தில் உருவாக்கப்படுகின்றன எழும் ஆக்க திசை என்றால் தொடர்ந்து தோற்றுவிக்கின்ற திசுக்களுக்கு ஆக்க திசுக்கள் என்று அழைக்கப்படுகிறது புதிய செல்களை தொடர்ந்து தோற்றுவிக்க திசுக்களுக்கு ஆக்க திசை என்று பெயர் இப்போ ஆக்கத்திசுடைய பண்புகள் பார்க்கலாம் ஆக்க திசை என்றாலே நெருக்கமாக காணப்படும் அப்படியே ஒரு மாதிரி காம்பாக்ட்லி அரைஞ்சிட்டு சொல்லுவான் க்ளோஸ்லி பேக்கடு ஒரு மாதிரி நெருக்கவா கொச கொச கொசம் நெருக்கமாக இருக்கும் செல்ஸ் ஒரு மெல்லி எது தின் வால்டு செல்ஸ் அதனுடைய செல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும் செல்ஸ் ஒரு செல்லுலோசல் ஆனது உட்கரு காணப்படும் எனவே இவை உயிருள்ள செல்கள் ஆக்கு திசுக்கள் உயிருள்ள செல்கள் செல்ஸ் ஒரு மீள்தன்மை கொண்டவை ஆக்க திசுனுடைய செல்களுக்குள்ள சைட்டோபிளாசத்தில் சிறிய சிறிய வேக்கியூல்கள் அப்படி ஸ்கேட்டர்ட் அப்படி விறகி காணப்படும் விரைவி காணப்படும் இப்படி ஆக்கத்திசனுடைய பண்புகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு தாவரத்தில் ஆக்கத்திசுக்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது என்பதை அடிப்படையாக கொண்டு இருப்பிடத்தின் அடிப்படையாக கொண்டு ஆக்கத்திசுக்களை நாம் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் இங்க பாருங்க நீங்க பாக்குறது ஒரு சின்ன செடி சரிங்களா இந்த பகுதி வேர் பகுதி இல்லையா அது மண்ணுக்குள்ள இருக்கும் வேர் தொகுப்பு சொல்றோம் இப்ப மேலுள்ள பகுதி தண்டு தொகுப்பு அப்படி சொல்றோம் அப்போ இந்த தாவரத்தில் எந்தெந்த இடங்கள்ல இந்த ஆக்கு திசுக்கள் இருக்குது என்பதை பத்தி பார்க்க போறோம் சரிங்களா ஒரு தாவரத்தினுடைய வேரினுடைய நுனி ஒரு தாவரத்தினுடைய வேரனுடைய நுனி தண்டினுடைய நுனி இங்கு காணப்படுகின்ற திசுக்களுக்கு நுனி ஆக்கு திசு என்று அழைப்போம் வேரினுடைய நுனியிலும் தண்டினுடைய நுனியிலும் காணப்படுகின்ற திசுக்களுக்கு நுனி ஆக்கு திசு என்று அழைக்கப்படுகிறது எபிக்கல் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ எபிக்கல் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஆக்கத பண்பு என்ன தொடர்ந்து தோற்றுவிக்கும் இருக்கின்ற புதியக்கும்சுகள் என்ன செய்யும் நுனி பகுதியில் புதிய செல்களை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கும் அப்ப புதிய தொடர்ந்து உருவாக்குவதால் என்ன நடக்கும் கரெக்ட் அப்போ வேறுனுடைய நுனியும் நுனியும் தண்டினுடைய நுனி பகுதியும் அடையும் அப்ப ஆக்குதனுடைய பயன்பாடு என்ன வேறு மற்றும் தண்டினுடைய போக்கு வளர்ச்சிக்கு தேவையான திசு ஆக்குதிசு இந்த நுனி ஆக்குதிசு சரிங்களா சரி ரெண்டாவது இடை ஆக்குதிசு இது கணு கணு என்றால் என்ன தண்டில் இலை இணைந்துள்ள பகுதி கணு தண்டில் இலை இணைந்துள்ள பகுதிக்கு பேர் கணு அப்போ ஒரு கணுவுக்கும் இன்னொரு கணுக்கு இடைப்பட்ட பகுதியில் காணப்படுகின்ற திசு இடை ஆக்குதிசு ஒரு கணுவிற்கும் அதனை அடுத்து உள்ள கணுவிற்கும் இடையே உள்ள பகுதியில் காணப்படுகின்ற திசு இடை ஆக்குத்திசு அப்ப ஆக்குத்திசு பண்பு சொல்லுங்க பார்க்கலாம் புதிய செல்களை தொடர்ந்து தோற்றுவிக்கும் அப்போ இந்த இரண்டு கணு இடை பகுதிகளில் தொடர்ச்சியாக புதிய திசுகளை உருவாக்கிட்டே இருக்கும் பொழுது கணு இடை பகுதியானது நீச்சடையும் கணுக்களுக்கு இடையே காணப்படுவதனால் இதற்கு இடையாக திசு என்ற ஒரு பெயர் நிலைத்த திசுக்களுக்கு இடையே காணப்படுவதனாலும் இதற்கு நாம் இடையாக்கு திசு என்று கூறலாம் மாணவ செல்வங்களே மூன்றாவதாக பக்க ஆக்கு ஆக்கு திசு இது எங்க இருக்கும் தாவர தண்டினுடைய நீல் அச்சுக்கு இணையாக காணப்படும் தாவர தண்டிற்கும் வேருக்கும் நீல் அச்சுக்கு இணையாக காணப்படும் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சரிங்களா பயன் என்ன நுனியாக்கு திசு வேறு நுனி தண்டினுடைய நுனியில் காணப்படும் அதனுடைய நீள்போக்கு வளர்ச்சிக்கு பயன்படுது இடையாக்க திசு கணு மற்றும் கணு இடைப்பதியுடைய நீட்சிக்கு பயன்படுது அப்ப பக்காக்க திசை என்ன பண்ணும் யோசிங்க பார்க்கலாம் கரெக்ட் அப்போ ஒரு தாவரத்தினுடைய சுற்றளவை அதனுடைய பருமனை அதிகரிப்பதற்கு தேவையான திசு இந்த இடையாக்க திசு சரிங்களா அப்ப ஒரு தாவரத்தினுடைய செகண்டரி டெவலப்மெண்ட் செகண்டரி க்ரோத் அதாவது இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு தேவையான திசு இந்த பார்க்க மாணவ செல்வங்களே அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நிலைத்த திசுக்கள் ஆக்கு தோன்றியதுதான் நிலைத்த திசுக்கள் ஆக்கு திசுவினால் உற்பத்தி செய்யப்பட்ட செல்களில் சில மீண்டும் 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 தன்மை இழந்து அவை நிலைத்து விடுகின்றன அந்த வகையான திசுக்கள் தான் பின்னாளில் நிலைத்த திசுக்களாக மாறுகின்றன சரிங்களா அதாவது ஆக்க வேறுபாடு அடைதல் டிஃப்ரென்சியேஷன் வேறுபாடு அடைதல் என்கின்ற ஒரு நிகழ்வின் காரணமாக ஆக்க திசுக்களானது நிலைத்து திசுக்களாக மாறுகின்றன இந்த நிலைத்து திசுக்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று எளிய திசு சிம்பிள் டிசூஸ் இரண்டாவது கூட்டு திசு ஒன்று எளிய திசு இரண்டாவது கூட்டு திசு முதலில் எழை திசுகளை பற்றி பார்ப்போம் எலி திசு என்ன மனசுக்குள்ளே கேட்டு பாருங்க எழை திசுக்கள் எட்டாம் வகுப்புல திசுக்கள் சார்ந்த சிறு சிறு விஷயங்கள் நீங்க ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க திசுக்கள் அமைப்பிலும் செயலிலும் ஒத்த ஒரே வகையான திசுக்கள் எலி திசுக்கள் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் அமைப்பிலும் செயலிலும் ஒத்த ஒரே வகையான செல்கள் ஒரு செல் கிடையாது ஒரே வகையான செல்கள் வார்த்தையினால பார்த்துக்கணும் எலித்துசுகள் என்று எழுதும் பொழுது அமைப்பிலும் செயலிலும் ஒத்த ஒரே வகையான செல்கள் நிறைய பேர் எழுதும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அமைப்பிலும் செயலிலும் ஒத்த ஒரு செல்லால் ஆனதுன்னு எழுதிருவாங்க தப்பு அமைப்பிலும் செயலிலும் ஒத்த ஒரே வகையான செல்கள் எழைத்திசுக்கள் என்று அழைக்கின்றோம் பொதுவாக எளித்துசுக்களை நாம் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று பேரன் கைமா கோலன் கைமா ஸ்கிளன் கைமா எளி திசுக்களை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று இப்ப நான் சொன்னேன் ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம் பேரன் கைமா கோலன் கைமா ஸ்கிளன் கைமா சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம பேரன் கைமா பத்தி பார்க்கறோம் பேரன் பண்புகள் பார்க்கறோம் பேரன் என்று சொன்னாலே முதலில் ஞாபகத்தில் வருது செல்ஸ்வர் மெல்லியது செல்ஸ்வர் மெல்லியது நான் சொல்ல சொல்ல சொல்லிட்டே வாங்க பார்க்கலாம் பேரங்கைமா உடைய பண்புகள் செல்சுவர் மெல்லியது செல்லுலோசால் ஆனது செல்சுவர் மெல்லியது செல்லுலோசால் ஆனது உட்கரு உடையது உயிர் உள்ளது அடுத்த பாயிண்ட் உட்கரு உடையது உயிர் உள்ளது மூணாவது பாயிண்ட் இவை பல கோண வடிவங்களில் காணப்படும் பேரங்கை என்று ஒரு பிரத்யேகமான ஒரு வடிவம் இல்லை உருண்டை வடிவமாக இருக்கும் கோல வடிவமாக இருக்கும் சதுர வடிவமாக இருக்கும் செவக வடிவமாக இருக்கும் சரிங்களா எந்த ஒரு ஒரு தாவரத்தினுடைய எந்தெந்த இடங்களில் அந்த செல்கள் இருக்கிறதோ அதற்கேற்ற வடிவமானது சற்றே மாறுபட்டு காணப்படும் சரிங்களா அப்போ செல்ஸ் ஒரு மெல்லியது செல்லுலோசலானது உட்கரு உடையது உயிர் உள்ளது இவை பல கோண வடிவில் காணப்படும் நாலாவது பாயிண்ட் இவை திசுக்களின் முன்னோடி என்று அழைக்கின்றோம் பேரன் நாம் திசுக்களின் முன்னோடி என்று அழைக்கின்றோம் ஏன் தெரியுமா ஒரு தாவரத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் காணப்படுகின்ற திசு பேரங்கைமா இலையில இருக்கும் தண்டுல இருக்கும் வேரில் இருக்கும் பேரங்கைமா திசு இல்லாத இடமே இருக்காது எனவேதான் பேரங்கைமாவை நாம் திசுக்களின் முன்னோடி என்று அழைக்கின்றோம் சரிங்களா பேரங்கைமாவனுடைய பணிகளை அடிப்படையாக கொண்டு பேரங்கைமாவை நாம் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று சேமிப்பு பேரங்கைமா ஏரன் கைமா குளோரன் கைமா சொல்லுங்க பார்க்கலாம் சேமிப்பு பெரன்கைமா ரெண்டாவது ஆ ஏரன்கைமா மூன்றாவது குளோரன் கைம்மா சேமிப்பு பெரங்கைமா சேமிப்பு என்றாலே சில பேரன்கைமா செல்கள் உணவுப் பொருளை சேமிக்கும் ஸ்டார்ச் மெட்டீரியலை சேமிக்கும் அப்போ பேரன்கைமா செல்களில் ஸ்டார்ச் துகள்கள் காணப்பட்டுச்சுன்னா அந்த வகையான பேரன்கைமா செல்களுக்கு சேமிப்பு பெரன்கைமா என்று அழைப்பெர் சரிங்களா பெரும்பாலும் கிழங்கு வகை உருளைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு போன்ற கிழங்கு வகை பகுதிகளில் இந்த பேரன் கைமாவானது சேமிப்பு பொருளை சேமிக்கின்றது அடுத்ததாக ஏரன் கைமா அதுலேயே அர்த்தம் இருக்கு பாருங்களேன் ஏர் ஏர்ன என்ன நமக்கு தெரியுமே காற்று அப்போ பேரன்கைமா செல்களில் செல்களுக்கு இடையே காற்று அறைகள் காணப்பட்டால் அவை ஏரன் கைமா என்று அழைப்பர் சரியா அப்ப இது எங்க இருக்கும் நீர்வாழ் தாவரங்கள் நீரில் மிதப்பதற்கு இந்த வகையான பேரன்கைமா பயன்படுகிறது சரிங்களா என்று அழைப்பார் ஆங்கிலத்திலே ஹைட்ரோஃபைட்ஸ் அப்போ நீரில் மிதந்து வாழ்கின்ற தாவரங்கள் நீரின் மீது மிதந்து செல்வதற்கு இந்த வகையான ஏரன்கைமா பயன்படுகிறது மூன்றாவது வகையான பேரன்கைமா குளோரன் கைமா அது பிரிங்கி பார்க்கலாம் குளோரோ குளோரோ அப்படின்னாவே குளோரோபில் பச்சையம் என்கிற வார்த்தையிலிருந்து வந்ததை தான் குளோரன் கைமா குளோரபீல் என்கின்ற நெருமை எங்கே இருக்கும் ஒரு தாவரத்தில் பெரும்பாலும் இலைகளில் காணப்படும் அப்போ இந்த வகையான பரங்க எங்கே இருக்கும் இலைகளில் காணப்படும் நீங்கள் ஒரு இலைப்பகுதியை வந்து குறுக்க வெட்டினீங்கன்னா அதில் இரண்டு வகையான தோல் தெரியும் ஒன்று மேல்புறத்தோல் இன்னொன்று கீழ்ப்புறத்தோல் என்று அழைப்பர் மேல்புறத்தோல் கீழ்ப்புறத்தோல் அப்பர் எபிடர்மிஸ் லோயர் எபிடர்மிஸ் டார்சல் சைடு வென்ட்ரல் சைடு சரிங்களா மேல் புறத்தோல் கீழ்ப்புறத்தோல் இந்த இரண்டு புறத்தோல்களுக்கும் இடையே காணப்படுகின்ற திசுக்கள் இலை இடை திசு என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஆங்கிலத்திலே மீசோபில் டிசு இரண்டு புறத்தோல்களுக்கும் இடையே காணப்படுவதனால் அதற்கு இலை இடை திசு என்று அழைப்பர் இந்த இலை இடை திசுக்களில் காணப்படுகின்ற பேரங்கை மசில்கள் பச்சை நிறமிகளை பெற்றிருக்கும் பச்சை நிறமிகளை கொண்டுள்ள பேரங்கை மசில்கள் குளோரன் கைமா என்று அழைக்கப்படுகிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் தாவரங்கள் ஒளிச்சிருக்கை செய்யுது என்று நம்ம கீழ் படிச்சிருப்போம் எப்படி செய்யும் எதன அடிப்படையாக கொண்டு என்னென்ன தேவை கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு தாவரத்திற்கு ஒளிச்சிருக்கை தேவையான காரணிகள் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க கார்பன் டை ஆக்சைடு நீர் பச்சையம் சூரிய ஒளி இல்லையா அப்போ சூரிய ஒளியை ஈர்க்கும் தன்மை படைத்த ஒரு அங்கக மூலக்கூறு தான் இந்த குளோரோபில் பிக்மெண்ட்ஸ். நீங்களோ நானோ சூரிய ஒளியை அறுவடை செய்ய முடியுமா? பண்ண முடியாது. அப்போ பச்சைய நீர்மிகளுக்கு மட்டுமே உண்டான அந்த திறன் என்னன்னா சூரிய ஒளி ஈர்க்கும் தன்மை உண்டு. சரிங்களா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். குளோரோன்கைமோட பணி என்ன? கரெக்ட். ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும். சரிங்களா? அப்போ பாரன்கைமாவை பணிகளின் அடிப்படையில் மூன்று வகைகளாக பிரிச்சோம் ஒன்று செமிப்பு பேரன் கைமா இரண்டாவது ஏரன் கைமா மூன்றாவது எளிய திசுக்களின் இரண்டாவது வகை முதல் வகை பேரன் கைமா இப்போ இரண்டாவது வகை பார்க்கிறோம் கோலன் கைமா என்று மற்ற ஒரு திசுக்கள் காணப்படும் கோலன் கைமா இதனுடைய செல்சுவர் மெல்லியது செல்சுவர் செல்லுலோஸ் மற்றும் பெக்டின் என்கின்ற மூன்று வகையான சர்க்கரை கூட்டு பொருட்கள் செல்லுலோஸ் சேர்ந்திருக்கும் செலுலோஸ் மற்றும் பெக்டின் இதுவும் உட்கரு உடையது உயிர் உள்ள செல்கள் பேரன்கைமாவும் உயிர் உள்ளது கோலன்கைமாவும் உயிர் உள்ளது இப்ப இந்த பேரன் கைமாவுக்கு என்ன வித்தியாசம் எப்படி நீங்க வந்து அதை வந்து வேறுபடுத்தி பார்க்க முடியும் பார்த்த மாத்திரத்தில் இது பேரன்கைமா இது கோலன்கைமான்னு சொல்லிட்டு உங்களால் எப்படி அதை ஐடென்டி பண்ண முடியும் கோலன்கைமாவினுடைய மூளை விட்ட பகுதிகள் கோலன் மூளை மூளைவிட்ட அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா சுவரில் சமமற்ற தடிப்புகள் காணப்படும் இதுதான் பேரன்கைமாவையும் கோலன்கைமாவையும் வேறுபடுத்தி அறிவதற்கு தேவையான ஒரு சிறந்த ஒரு ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு பண்பு கோலன்கைமா கைமா செல்வனுடைய பகுதிகள் சமமற்ற தடிப்புகளாக காணப்படும் காரணம் அதில் பெக்டின் என்கின்ற ஒரு சுவர் பொருள் படிந்திருக்கும் பெக்டின் இருந்தால் அது கோலன்கைமா பெக்டின் இல்லைன்னா அது பேரன்கெய்மா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இப்போ இந்த கோலன்கெய்முடைய பணி பெரும்பாலும் இளம் தாவர தண்டினுடைய இளம் தாவர தண்டினுடைய ஹைப்போடெர்மிஸ் புறத்தோலுக்கும் அடியில் உள்ள பகுதிக்கு பேர் ஹைப்போடெர்மிஸ் புறத்தோலனம் எபிடெர்மிஸ் என்று அழைப்பின்றோம் எபி என்றால் அவுட்டர் மேலே டெர்மிஸ்னா தோல் அப்போ எபிடெர்மிஸ் என்பது புறத்தோல் புறத்தோலுக்கு கீழ இருப்பதுனால அதுக்கு பேர் ஹைப்போ டெர்மிஸ் ஹைப்போ என்றால் கீழே டெர்மிஸ்னா தோல் அப்போ ஹைப்போடெர்மிஸ்னா புறத்தோழுக்கும் கீழே உள்ள தோல் ஹைப்போ டெர்மிஸ் அப்போ இருவித்துறை தாவரங்களில் புறத்தோழுக்கு கீழு உள்ள புறத்தோல் அடித்தோல் பகுதிகளில் காணப்படுகின்ற திசுக்கள் இந்த கோலங்கைமா வகையான திசுக்கள் அங்கே இது என்ன வேலை செய்யும் இளம் தாவர தண்டு பகுதியானது முறிந்து விடாமல் வளைந்து கொடுக்கின்ற ஒரு நெகிழ்வு தன்மையை தருவது இந்த கொரன்கைமா சரிங்களா சில கொரன்கை செல்களில் பசங்க காணப்படும் பசங்க கொண்டுள்ள கொரன்கைமா ஒளிச்சேர்க்கையிலும் ஈடுபடும் சரிங்களா அடுத்தது மூன்றாவதாக நாம் பார்க்கிருப்பது இருப்பது கைமா சரிங்களா பஸ்ட் பேரன் கைமை பார்த்தோம் எளி மூன்று சொன்னேன் பேரன் கைமை பார்த்தோம் ரெண்டாவது குரன் பண்புகள் பார்த்தோம் இப்போ பார்க்க போறது ஸ்கிளீரன் கைமா சரிங்களா இந்த மூன்று வகையான எளி திசுக்களில் ஸ்கிளீரன் கைமாவானது உயிரற்ற செல்கள் நிறைய வேறுபாடு சொல்லலாம் பேரன் கைமாவுக்கும் இந்த ஸ்கிளீரன் கைமாவுக்கும் எண்ணற்ற வேறுபாடு சொல்லலாம் ஸ்கிளீரன் கைமா செல்களின் செல் சுவர் தடித்தது அங்க நான் என்ன சொன்னேன் நீங்களே சொல்லிடலாம் அங்க என்ன சொன்னேன் பேரன் கைமாவுக்கு செல் சுவர் மெல்லுதுன்னு சொன்னேன் இங்க என்ன சொல்றேன் செல் சுவர் தடித்தது அங்கே செல்ஸ் வர் செல்லுலோசல் ஆனது இங்கே என்னென்னு சொல்கிறேன் செல்ஸ் வர் லிக்னினால் ஆனது ஸ்கிளீரன் கைமாவுடைய செல்ஸ் வர் லிக்னினால் ஆனது பேரன் கைம செல்கள் உட்கரு உடையவை உயிருள்ளவை என்று சொன்னேன் இல்லையா அப்போ ஸ்கிளீரன் கைமா உட்கர் அற்றவை உயிரற்றவை சரிங்களா இது ஒரு ரெண்டு மார்களை கேட்பாங்க பேரன் கைமாவிற்கும் ஸ்கிளீரன் கைமாவுக்கும் உள்ள வேறுபாடு சரிங்களா ஸ்கிளீரன் கைமாவை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் சரிங்களா எப்படி பேரன் கைமாவா நம்ம வந்து பிரிச்சம் இல்லையா சேமிப்பு பேரன் கைமா ஏரன் கைமா குளோரன் கைமா பிரிச்சம் இல்லையா அதே மாதிரி நம்ம ரெண்டு வகையை பிரிக்கலாம் ஒன்று ஸ்கிளீரைடுகள் ஒன்று ஸ்கிளீரைடுகள் ரெண்டாவது நார்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்கிளீரைடுகள் பார்ப்போம் இந்த ஸ்கிளீரைடுகளுடைய செல்ஸ் ஒர்க் தடித்தது ஸ்கிளீரன் கைமா வகையான செல்கள் என்றாலே

செல் சுவர் தடித்தது செல் அறை குறுகியது இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புத்தகத்திலே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிளீரேடுகள் என்றாலே செல் சுவர் தடித்தது ஆனால் செல் அறை குறுகியது சரிங்களா செல் சுவரில் எளிய மற்றும் குழிகள் காணப்படும் செல் சுவரில் எளிய மற்றும் கிளைத்த குழிகள் காணப்படும் இது ஸ்கிளீரேடுகள் ஒரு தாவரத்தில் எந்தெந்த இடத்துல இருக்கும் தெரியுமா நம்ம பேரிக்காய் சாப்பிட்டுருக்கீங்களா பேரிக்காய் பேரிக்காயை சாப்பிடும் பொழுது அதனுடைய தளத்திசு பகுதி ஒரு மாதிரி நொர நொரப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் மணல் மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும் ஸோ அப்போ அந்த தன்மையை தருவது தான் இந்த ஸ்கிளீரைடுகள் பட்டாணியினுடைய புறத்தோல் உரை இருக்கு பார்த்தீங்களா பட்டாணியினுடைய பட்டாணி தோல்னுடைய வெளி உரை அது பேரிக்காயினுடைய தளத்திசு இது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ளீரைடுகள் தான் சரிங்களா ஸ்க்ளீரன் கைமோடைய இரண்டாவது வகை நார்கள் ஃபைபர்ஸ் என்று அழைப்பார் ஃபைபர் நார்கள் அப்ப நார்களின் பண்புகள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நார்கள் என்றாலே இவை நீளமானவை சரிங்களா கூர்மையான முனையுடையது நார்கள் நீளமானவை கூர்மையான முனையுடையது இது ஸ்கிளீரன் கைமோடைய ஒரு வகை வகைதானே இல்லையா அப்ப ஸ்கிளீரன் கைமோடைய பண்புகள் எதுக்கு பொருந்தும் இல்லையா அப்ப செல் சுவர் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் செல் சுவர் தடித்தது செல் சுவர் தடித்தது என்ன சொல்லியிருக்கிறேன் செல் சுவர் பொருள் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் லிக்னின் செல்சோர் தடித்தது லிக்னினால் ஆனது இதுலையும் பார்த்தீங்கன்னா செல் அறை குறுகி காணப்படும் சரிங்களா அப்போ இந்த நார்களுடைய பணி என்ன என்ன வேலை தாவர தேவையான கூடுதல் ஆதாரத்தை கொடுக்கும் தாவரத்தினுடைய பாகங்கள் முறிந்து விடாமல் பாதுகாப்பதற்கு இந்த ஸ்கிரின் கேம செல்கள் பயன்படுகின்றன எழுத்து சென்றால் என்ன அமைப்பிலும் செயலிலும் ஒத்த ஒரே வகையான செல்கள் எழுத்து செல்கள் ஒரே வகையான செல்களின் தொகுப்பு எலித்திசுகள் எத்தனை வகைப்படம் மூன்று வகைப்படம் இதுக்கு எத்தனை மார்க் ரெண்டு மார்க் இப்போ ரெண்டு மார்க் உங்க பாக்கெட்ல இருக்கு எலி என்றால் என்ன அவை எத்தனை வகைப்படம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கூட்டு திசு கூட்டு திசு என்றால் என்ன அமைப்பில் வேறுபட்டும் செயலில் ஒன்றுபற்றும் காணப்படுகின்ற செல்களின் தொகுப்பு கூட்டு திசு அமைப்பில் வேறுபட்டும் செயல்பாடுகளில் அதாவது பணியில் ஒன்று சேர்ந்து செய்கின்ற திசுகளின் தொகுப்பு கூட்டு திசு என்று அழைக்கின்றோம் இது இரண்டு வகைப்படும் ஒன்று ஜைலம் இரண்டு புளோயம் அப்ப ஜைலமும் புளோயம் தான் கூட்டுக்கு சேர்ந்து அழைக்கப்படுகிறது முதல்ல ஜைலம் பற்றி பார்ப்போம் ஜைலம் என்பது ஜைலம் அப்படின்னாவே ஜைலோஸ் என்கின்ற வந்தது தான் ஜைலம் ஜைலம்னா கட்டை என்று அர்த்தம் அப்ப ஜைலம் ஒரு கூட்டு திசு ஜைலம் நான்கு வகையான செல்களால் ஆனது ஒன்று ட்ரக்கிடுகள் ஜைல குழாய்கள் ஜைலம் நார்கள் ஜைலம் பேரங்கைமா முதல்ல இருக்குது ட்ரக்கிடுகள் இதனுடைய பண்புகள் பார்க்கலாம் ட்ரக்கிடுகள் நீளமானவை மழுங்கிய முனையுடையது ட்ரக்கெடுகள் நீளமானவை மழுங்கிய முனையுடையது சுவர் தடித்தது லிக்னினால் ஆனது செல் அறை அகன்றது இந்த மூணு பாயிண்ட் மிக முக்கியம் நீளமானவை மழுங்கிய முனையுடையது சுவர் தடித்தது லிக்னினால் ஆனது செல் அறை அகன்றது சரிங்களா ட்ரக்கிடுகளினுடைய முனைப்பகுதியில் குழிகள் காணப்படும் இதன் மூலமே ட்ரக்கெடுகளில் நீரானது கடத்தப்படுது இந்த ட்ரக்கெடுகள் எங்க இருக்கு தெரியுமா மற்றும் ஜிம்னோஸ்பம் போன்ற தாவரங்களில் நீரை கடத்துகின்ற செல்கள் இந்த ட்ரக்கெடுகள் பூக்கும் தாவரங்களான ஆஞ்சியஸ்பங்களில் இவை காணப்படுவது இல்லை இரண்டாவது ஜைல குழாய்கள் ஜைல குழாய்கள் ஜைல குழாய் கூறுகளால் ஆனது சிறு சிறு குழாய்கள் மாதிரி அமைப்புகள் காணப்படும் சின்ன கனெக்ட் பண்ணி சின்ன குழாய்கள்ழாய்கள் ஜைல குழாய் கூறுகளால் ஆனது அப்போ குழாய் கூறுகள் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டு நீண்ட ஒரு குழாயினை உருவாக்குகிறது செல் சுவர் தடித்தது லிக்னினால் ஆனது செல் அறை அகன்றது ஜைல குழாயினுடைய முனைப்பகுதிகளில் துளைகள் காணப்படும் வார்த்தை மிக முக்கியம் குழிகள் காணப்படாது துளைகள் காணப்படும் இந்த துளைகளாகத்தான் நீரானது ஒரு ஜைலக்குழாய்க்கூரில் இருந்து அடுத்த ஜைலக்குழாய்க்கூறுக்கு கடத்தப்படுகிறது அடுத்தது ஜைலம் பேரன்கைமா கைமா ஜைலம் பேரன் ஜைலம் திசுவினுள் காணப்படுகின்ற பேரன்கைமா செல்கள் ஜைலம் பேரன்கைமா கைமா பேரன் பண்புகள் அப்படி அதுக்கு பொருந்தும் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் செல் சுவர் மெல்லியது செல்லுலோசல் ஆனது உட்கரு உடையது உயிர் உள்ளது இல்லையா இதனுடைய பணி சேமிப்பு பணி அப்ப சைல குழாய்களுக்கு தேவையான உணவை அளிப்பதே தேவையான உணவுப் பொருளை சேமிப்பதே இதனை இதனுடைய பணியாக கருதப்படுகிறது அடுத்து நார்கள் ஜைலம் திசுவில் காணப்படுகின்ற இரண்டாவது குட்டு திசு புளோயம் ஒரு வகையான குட்டு திசு இது நான்கு வகையான செல்களால் ஆனது சலடை குழாய்கள் துணை செல்கள் புளோயம் பேரன்கைமா புளோயம் நார்கள் இந்த சலடை குழாய்கள் திசுவில் உணவை கடத்துகின்ற பிரதான பணியை செய்வது இந்த சலடை குழாய்கள் செல் சுவர் தடித்தது செல் அறை அகன்று இருக்கும் சலடையில் உள்ளது போன்று துளைகள் காணப்படும் எனவே தான் இதற்கு சலடை குழாய்கள் என்று அழைப்பர் இந்த துளைகள் வழியாகத்தான் உணவானது ஒரு சலடை குழாயில் இருந்து அடுத்த சலடை குழாய்களுக்கு கடத்தப்படுகிறது இரண்டாவது துணை செல்கள் சலடை குழாய்களை ஒட்டி காணப்படுகின்ற சிறப்பு வகை பேரங்கைமாவளான செல்கள் துணை செல்கள் மூன்றாவது ஃப்ளோயம் பேரன்கைமா ஃப்ளோயம் திசுவில் காணப்படுகின்ற பேரன்கைமா ஃப்ளோயம் பேரன்கைமா என்று அழைக்கப்படுகிறது ஃப்ளோயம் பேரன்கைமாவுடைய பணி சலடை குழாய்களுக்கு தேவையான உணவை செமித்தல் செல் சுவர் மெல்லியது செல்லுலோசலானது உட்கரு உடையது உயிர் உள்ளது புளோயம் திசையில் உள்ள நான்கு வகையான செல்களில் இந்த புளோயம் பெருங்கைமா மட்டுமே உயிருள்ள செல்கள் நான்காவதாக புளோயம் நார்கள் அப்போ புளோயம் திசுவில் காணப்படுகின்ற ஸ்கிரீரன் செல்களுக்கு புளோயம் நார்கள் என்று அழைப்பர் இவை சற்று கடினமானது செல் சுவர் தடித்திருக்கும் லிக்னலானது இவை உயிரட்ட செல்கள் பார்த்தது அனைத்தும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் மீண்டும் ஒரு ஆய்வுக்கூடும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்